ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பீச் டாட் இன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிட்மேன்ஸ் பாடிகார்டு 2, சாரி ஹிட்மேன்ஸ் பாடிகார்டு 2 கிடையாது, ஹிட்மேன்ஸ் ஒய்ஃப்ஸ் பாடிகார்டு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தவங்க உளுந்து உளுந்து சிரிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் 2021 இந்த படத்தோட 2வது பார்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படமும் அந்த படத்துக்கு சளைச்சது இருக்கிற மாதிரி சும்மா தாறுமாறாக சிரிப்பு காமெடி ஃபுல்லாக இருக்குது, பட் தமிழ் தப்பில் வரல. ஸோ அதனால் நாம் அந்த படத்தோட ரிவ்யூ, அதாவது அந்த படத்தை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நரேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும், நீங்களும் சிரிப்பீங்க. ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே ஒருத்தர் காரில் செம வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி கார்ட் ஆஃப் தி இயருங்கிற ஒரு அவார்டு யாருக்கு தர போகணும்னா, அவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், அவருக்கு ஒரு செம தலைமுடி, அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள், அவரோட கிளைண்ட்டு யாருமே அவர் சாவ விடலை, அந்த மாதிரினா செம்மையாக புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கார்லேருந்து யார் இறங்குறனு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்ம ஹீரோ மைக்கேல் பிரைஸ். இவரை பாடி கார்டே சொல்லலாம். அவர் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. போன உடனே அந்த அவார்டை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் தருவோம்னு சொல்லிட்டு அந்த அவார்டு கொடுக்குறவரே நம்ம மைக்கேல் பிரைஸ். அதான் இந்த பாடி கார்டுக்கே கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோக்கே கொடுக்குறாங்க. ஸோ அவரும் அங்கே போய் ஒரு ஸ்பீச்னா கொடுக்குறாரு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னா. திடீர்னு கிரவுட்லேருந்து ஒருத்தர் கை தட்டி வித்தியாசமாக சிரிக்கிறாரு. இவர் தான் நம்ம ஹிட்மேன், இந்த படத்தோட ஒரு முக்கியமான கிரியேட்டர். ஸோ இவரை மாதிரி எக்கச்சக்க பேர் க்ரௌட்லேருந்து சிரிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கூட உட்காந்து அவரே மாதிரியே இருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தாக்கா கடைசியில் இது ஒரு கனவு, கனவுல இவருக்கு அவார்டு தர மாதிரினா இருக்கும் பெஸ்ட் பாடி கார்டு த இயர்னு. பட் நிஜத்தில் இவரோட பாடி கார்டு லைசன்ஸே பிடிக்கிட்டாங்க, ஏன்னா இவர் பாடி கார்டிங் பண்ணதில் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு அந்த லைசன்ஸை எப்படி தூக்குவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹிட்மேன் தான் அவரோட கிளைண்ட்டை சுட்டிருப்பாரு, அதனால தான் அந்த அவரோட லைசன்ஸை பிடிங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. அதனால் அவங்க வீட்டுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை அவரை வச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலால சந்தோஷமாகவே இருக்க முடியல, அதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அந்த சைக்காட்ரிஸ்ட்டும், நீங்கள் பாடி கார்டிங் கண்ணி அப்படின்னு சொல்லி தெரியுறீங்க, இதுக்கு மேலே உங்களுக்குள்ளேயே இருக்க சந்தோஷத்தை நீங்களே இருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெக்கேஷனுக்கு போங்க. ஸோ அதனால் அவங்க எங்கே போக சொல்கிறாங்கன்னா, இட்டாலியில் இருக்க கேப்ரின்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அது ஒரு பீச். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ரெண்டே ரெண்டு கண்டிஷன், நீ பாடி கார்டிங் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நீ கண்ணை தொடவே கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் ரொம்ப ரொம்ப பயங்கரமான வில்லன், இவர் இந்த யூரோப்பையே அழிச்சிரும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தடையாக வர்க்கம் யாராக இருந்தாலும் அழிச்சிரும் சொல்லிட்டு ஒருத்தர் கொள்றாரு. ஸோ அங்கே கட் பண்ணி இட்டாலியில் இருக்க அந்த கேப்ரியை காமிக்கிறாங்க. இங்கே தானே நம்ம ஹீரோ வெக்கேஷன் வந்திருக்காரு. ஸோ அங்கே ஹீரோ நம்ம என்ன ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் நிம்மதியாக இருக்கேன், பாடி கார்டிங் போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், என் கிளைண்ட் செத்த பிறகு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், அதுவும் கண்ணும் ரத்தமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸை அவரே ஹெட்செட்டில் போட்டு கேட்டுருக்காரு. பட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே சண்டே நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லலாம், ஹீரோயின் தான் என்ட்ரு ஆகிறாங்க. இவங்க தான் நம்ம ஹிட்மேனோட ஒய்ஃபு, இவங்க பேர் சோனியா. ஓகேவா, இவங்களும் இந்த கதையில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டை ஹிட்மேனை ஒரு மாஃபியா கேங் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவர் தான் என்கிட்ட ஃபோனில் சொன்னார் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அவனை அப்படி சொன்னா அப்படிங்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சண்டை போடுவாங்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ அந்த ஹிட்மேனை 26 தடவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, பட் அந்த 26 தடவையும் செத்து போயிட்டாங்க, சாவாம இருந்திருக்காரு நம்ம ஹிட்மேன். சரி, இங்கே ஒரு இங்கே நம்ம ஹீரோ அதான் வரமாட்டேங்கிறாரு. அதுக்கு சோனியா, நீ வரலாட்டி வாயில பூரா விட்டுறோம் அப்படி இப்படின்னா சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிக்கணும் ஒரு ஸ்கூட்டர் எடுத்து போகிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணையே தொடமாட்டேங்கிறனால அவர் ஸ்கூட்டர் ஓட்டாரு. சோனியா அவங்க பின்னாடி வரவங்கலாம் சுட்டுட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல தண்ணியில் குச்சிடுறாங்க சோனியா, நம்ம ஹீரோவும் சேர்ந்து கீழே குச்சிடறாரு. ஸோ அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க, வில்லன் கேங்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போகும்போது போகிற வழியிலேயே நம்ம சோனியா அவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ஹனிமூனில் இருக்கும்போதே என் ஹஸ்பண்டை தூக்கிட்டு போயிட்டான் அவங்களாம் சும்மா விடமாட்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் போட்டில் போயிட்டு கன்னை வாங்குறாங்க. நம்ம சோனியா பயங்கரமான கன்று ஏகேனா வாங்குறாங்க, பட் பாடி கார்டு ஹீரோ அவர் கன்னை வாங்க மாட்டார், ஏன்னா கன்னையே தொடைய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருந்துருக்காருல. ஸோ அதனால் ஒரு சாதாரண பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு போகிறாரு அவர். ஸோ இந்த பக்கம் நம்ம வில்லன் கேங்னா வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிஷியன் குரூப்பை கொண்டு வந்து, சாதாரண எலக்ட்ரிஷியன் குரூப் இல்லை, ரொம்ப ரொம்ப பயங்கரமான எலக்ட்ரிஷியன் குரூப், அவங்கள கொண்டு வந்து ஒரு டைமண்ட் வச்சிருக்க ஒரு மிஷினை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த சிட்டியில் இருக்க மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து அந்த மிஷினை வச்சு இது பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஓட்டை தான் போடுறாங்க. அதை போட்ட உடனே அந்த சிட்டியில் இருக்க எல்லா பில்டிங்கில் இருக்க லைட்டு எல்லாமே கரண்ட் சர்க்யூட் ஆகிடுது. ஸோ அது எல்லாமே வெடிச்சிடுது. இதை பார்த்தா நம்ம வில்லன் கேங்கனா, சரி இதுதான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த மிஷினை பிடிங்கிட்டு அந்த எலக்ட்ரிஷியன் குரூப்பை கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏஜென்ட்னா வராங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபத்தில் 20 பேர்கிட்ட செத்துருக்காங்களாம், அதுவும் நிறைய பேர் அந்த எலக்ட்ரிக் வெடிச்சதை பார்த்தனால கண்ணு போய் செத்துருக்காங்களாம். ஸோ இவர் தான் இந்த இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி, இவர் ஒரு ஏஜென்ட் தான், இவர் தான் இந்த கேஸை பார்த்துக்கிறாரு.
ஸோ இவங்கனா கொஞ்சம் மேல அதிகாரிகள். இவர் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட பசங்களை வச்சு தான் கெட்ட பசங்களை பிடிக்க முடியும், அதே மாதிரி கிரிமினல்ஸை வச்சு தான் கிரிமினல்ஸை பிடிக்க முடியும், அதனால தான் சில கிரிமினலை வேலைக்கு வச்சு இவங்களை பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேலே இருக்கவங்கன்னா மேல அதிகாரிகள்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் வேணா நம்ம ஆளுங்களை வச்சு அவங்கள பிடிக்க போகிற சீக்கிரமாக அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கஷ்டப்பட்டு மேல அதிகாரி என்ன இது பண்ணிடுறாங்க, கடைசியில் அந்த மேல அதிகாரிகள் கேட்குறாங்க, உனக்கு என்ன தான்ப்பா வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு டீம் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு அன்லிமிட்டட் பட்ஜெட் வேணும், அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேனா எனக்கு திருப்பிட்டு பாஸ்டன் அவரோட சொந்த ஊருக்கே அனுப்பணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த மேல அதிகாரம் சரி இப்போ என்ன வேணா பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஸோ இங்கே தான் நம்மளோட ஹிட்லரை காமிக்கிறாங்க, சாரி ஹிட்லர் இல்லை ஹிட்மேன். இவரை யார் பிடிச்சி வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மாஃபியானா கிடையாது, இவரோட பழைய ஃப்ரெண்டு. அந்த பழைய ஃப்ரெண்டுகிட்ட என்னமோ ஒரு விஷயத்தில் தகராக இருக்கும் பிள்ளருக்கு, அதனால் உனக்கு கொள்றதுக்கு தானே இங்கே கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக கசாப்பு கடைக்காரனாக வச்சு ரெடியாக இருக்காங்க கொள்றதுக்கு. இந்த பக்கம் நம்ம சோனியாவும் ஹீரோவும் பாடிகார்டும் இவங்க ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க, எப்படியாச்சும் உள்ள போய் அவரை காப்பாற்றணும்னு, ஹிட்மேனை காப்பாற்றணும்னு. நம்ம பாடிகார்டு சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது என்னன்னா இவங்க இங்கே யாரையுமே சுடாமல் நம்ம அப்படியே சுற்றிட்டு உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை காப்பாற்றிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துடும், யாருமே கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வேலையை ஈஸியாக முடிச்சலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பட் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சோனியா என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக போய் கனம் வச்சு சுமார் தரத்துன்னு இருக்க எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோ அவர் சொன்ன மாதிரியே சுற்றிட்டு போய் அங்கே போய் பார்த்தாக்கா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு இதுக்கு மேலே யாருமே கொல்லக்கூடாது அப்படின்னு. பட் அப்போ தான் சோனியா எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கொண்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹிட்மேனும் சும்மா கிடையாது, அவரும் இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுறாரு. ஸோ ஒரு வழியாக திருப்பிட்டு நம்ம சோனியாவும் ஹிட்மேனும் சந்திக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தவொடனே எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வராரு, இப்போ எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லியே அவனுடா ஹிட்மேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் நம்ம நமஸ்தே போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. பட் பின்னாடிலேருந்து யாரோ வந்து அவங்கள கடத்திட்டு போகிறாங்க, நம்ம ஹீரோவையும் கடத்திட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா அவர் தான் அந்த ஏஜென்ட். ஸோ அந்த கேஸை பார்த்துக்கிறாரில்ல அந்த ஏஜென்ட் தான் இவர். இவர் எதுக்கு இவங்களை கூட்டு வந்திருக்காங்கன்னா அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல கிரிமினல் வச்சு தான் கிரிமினலை பிடிக்கணும், அதனால் இந்த கிரிமினலாக வச்சு தான் அந்த கிரிமினலை பிடிக்கணும் சொல்லி இவருக்கு வேலையை கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க மூணு பேரும் ஆனால் முடியாதா நீ யாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் கடைசியில் அவர் உன்னை கொண்டுடுவேன் இல்லாட்டி அப்படின்னு சொன்னதால மூணு பேரும் ஒத்துக்கிறாங்க இந்த மிஷனுக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காரை கொடுத்து மூணு பேரையும் அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஹிட்மேனும் சோனியாவும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு வந்தால் நீ ஒன்றும் ஏன் தனியாக அங்கே போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹிட்மேன் இப்போயே உனக்கு கெட்டு போகல, நம்ம இப்போயே ஹனிமூன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் பிரேஸ், அதாவது நம்ம ஹீரோ பாடிகார்டை டிக்கியில் போட்டு அடைச்சி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம மைக்கேல் பிரேஸை அதாவது பாடிகார்டை டிக்கிலேருந்து வெளியெடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷனுக்கு போக பார்க்குறாங்க. ஸோ ராத்திரி ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, இங்கே தான் நம்ம வில்லனோட ஒரு அடியாள் இருக்காரு. யார் யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா போகிறாங்க, சோனியாவுக்கு பாடிகார்டாக நம்ம பாடிகார்டே போகிறாரு. இவங்க போய் என்ன பண்ணணும்னா அவர் ஒரு பொருள் கொடுப்பாரு, அதை அந்த சூட் கேஸில் வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும், இதுதான் இவங்களோட மிஷன் இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரியே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிட்மேன் எங்கே இருப்பாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் மேலே ஒரு பில்டிங்கில் ஸ்னைப்பரை வச்சுட்டு எப்போ சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் இவங்க பிளான், அதே மாதிரியே உள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் ஒரு ட்விஸ்ட்டு, அது என்னன்னா அவர் அந்த பொருளை சூட் கேஸில் வச்சிடறாரு, அதுக்கப்புறம் இன்னொன்றுத்தையும் கொடுக்குறாரு, அது என்னன்னா ஒரு பேண்டு. அந்த பேண்டு என்ன பண்ணுனா அந்த பொருள் இருக்குல்ல அந்த பொருளை 15 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வெளியே போயிடுச்சுன்னா அந்த பேண்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி தொடர்ந்து 15 செகண்டுக்கு அலாரம் அடிச்சிச்சுன்னா அந்த பேண்டு வெடிச்சிடும் கைதியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு விடுறாரு. இங்கே இன்னொரு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க நம்ம மைக்கேல் பிரேஸ் அதாவது பாடிகார்டுக்கு ஒரு பிரச்சனை, அது என்னன்னா இவர் ஆல்ரெடி இவரோட கிளைண்ட் இங்கே தான் இருக்காரு, ஆல்ரெடி ஒருத்தருக்கு இவர் பாடிகார்டாக போயிருக்காரு முன்னாடி ரொம்ப முன்னாடி. ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு, அவர் வந்து ஏ பாடிகார்டு நீ தானே என்ன காப்பாற்றின ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் பிரேஸை போட்டு விட்றாரு, பாடிகார்டாக போட்டு விட்றாரு. அதுவும் அவர் சாதாரண பாடிகார்டாக இல்லை, AAA பாடிகார்டாக இருந்திருக்காருல. ஸோ நம்ம வில்லனோட ஐடியாலு பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னா கேட்க பாடிகார் சமாளிக்க பார்க்குறாரு, ஹீரோ சமாளிக்க பார்க்குறாரு, அண்ணவனு கிடையாது இவன் என்னவோ குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வில்லன் கேங் இருக்கார்ல அவர் கூகுளில் சர்ச் பண்ணி பண்ணுறாரு, சர்ச் பண்ணி பார்த்து நம்ம பாடிகார்டு மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ மறுபடியும் சண்டை, மேலே இருந்து நம்ம ஹிட்மேன்ஸோட கீழே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடன்னு சொல்லி செம்மையாக இந்த சீன் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டையில் நம்ம வில்லனோட அடியாள் சோனியாவை பார்த்து வயசான கிழவின் வேறு சொல்லிடுவான், அதனால் சோனியாவுக்கு வந்த வெறுப்பில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே சண்டை போட்டு நம்ம சோனியா என்னையா பார்த்து கிளவின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட அடியால் கொண்டு வர்றாங்க.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோனியாவும் பாடிகார்டும் பேசிக்கிறாங்க, செம்மையாக சண்டை புரியன்னு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தவன் சைட்லேருந்து ஷாட்கன் வச்சு சூட பார்க்குறான் நம்ம சோனியாவை. ஸோ நம்ம பிரீஸ் பாடிகார்டில் அதனால சோனியாவை தள்ளி விட்டுட்டு அந்த புல்லட்டாக அவர் வாங்கிறாரு. சாதாரண புல்லட் இல்லை, ஷாட்கன் புல்லட்டு. சுட்டவனா சோனியா சுட்டுடுறாங்க, பட் நம்ம பிரீஸு இறந்துடுறாரு. என்னடா ஹீரோ அதுக்குள்ளே செத்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதையும் இவருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு முடிவான்னு சொல்லிட்டு அவங்களே அழுகுறாங்க, சோனியாவே அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹிட்மேன் வந்துடுறாரு. ஹிட்மேன் அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. பாடிகார்டோட உடம்பை தூக்கிட்டு ஒரு போட் வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் சோனியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹிட்மேன் ஒரு மாதிரி கலாய்க்கிறாரு, உன் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையண்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாடிகார்டோட உடம்பை தண்ணியில் போட்டுறாங்க. தண்ணியில் போட்ட பிறகு தான் தெரியுது பாடிகார்டுன்னு சாவளோ உயிரோட தான் இருக்காரு. எனக்கு என்ன தானா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பேஸ், அதாவது பாடிகார்டு. உனக்கு இதே துடிப்பே இல்லையே, எப்படா நீ திருப்பிட்டு உயிரோட வந்தேன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் பாடிகார்டு சொல்கிறாரு, நான் வெஸ்ட்டு போட்டிருந்தேன், புல்லட் ஃபுல் ஜாக்கெட் அதை போட்டிருந்தேன், அதனால நான் எப்படா சாவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கேட்குறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பல்பாக போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வில்லன் இருக்கார்ல, அவர் ஒரு இடத்துல வந்து இறங்குறாரு. அந்த இடத்துக்கு உள்ள ஒரு பில்டிங்கில் மேலே ஏறிட்டு அவனை எப்படி போட்டுதலான்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரீஸுக்கு ரொம்ப வலிக்குதான், ஏன்னா அவன் ஷார்ட்கனோட புல்லட்டை தாங்கியிருக்காருல. ஸோ அதனால் அதுக்கு நம்ம சோனியா ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. இந்த மருந்தை சாப்பிட உனக்கு வலினா போயிடும், இது ஒரு பெயின் கில்லர் தான் சொல்கிறாங்க. நம்ம பிரீஸும் அதை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லனை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துடுறான், மேலே மூணு பேர் இருக்காங்கடா அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க இந்த மூணு பேருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பில்டிங்லேருந்து கீழே தப்பிச்சு ஓடி பார்க்குறாங்க. சோனியாவும் ஹிட்மேனும் நல்லா தான் வராங்க, பட் நம்ம பிரீஸால் உடம்புலாம் அவருக்கு ஒரு மாதிரி மயக்க மயக்கமாக வருது. வில்லன் சைடில் இருக்கவங்களுக்குனா அவங்க கிட்ட ஒரு வண்டி கூட இல்லை தப்பிச்சு போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இந்த பக்கம் ஹீரோ சைடில் ஒரு வண்டி இருக்குது. ஸோ நம்ம பாடிகார்டு தான் அதை போய் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக அங்கேருந்து ரொம்ப பயங்கரமாக வண்டியை ஓட்டி தப்பிச்சுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹிட்மேன் அவரை புகழ்றாரு, செமையாக வண்டி ஓட்டுறியப்பா அப்படின்னு. அதுக்கு நம்ம பிரீஸ் நீ இந்த மாதிரி என்ன சொன்னதே இல்லையே, என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா தான் தெரியுது வழக்கம் போல் இதுவும் ஒரு கனவு. அவர் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போவார்ல அப்போயே அங்கேயே தூங்கிறாரு, ஏன்னா அவங்க கொடுத்தது பெயின் கில்லர் கிடையாது, அது ஒரு மயக்க மருந்து. ஸோ அதனால் அங்கேயே தூங்கிறாரு. நம்ம ஹிட்மேனும் சோனியா வந்து என்னடா இங்கே இங்கே தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவரை பின்னாடி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்து தப்பிச்சு பார்க்குறாங்க. பட் என்ன பிரச்சனைனா அவங்க ரோட்டில் போல் படிக்கட்டு அதுலேருந்து பூந்து பூந்து போகிறனால வண்டி ரொம்ப ஆடுது. இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியாக சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, பட் பின்னாடி இருக்க பிரீஸுக்கு சேஃப்ட் பெல்ட்டே கிடையாது. அவர் மயக்கத்தில் வேறு இருக்குங்கிறனால அங்கேயும் இங்கேன்னு பறந்து பறந்து உளுந்து மண்டையிலன்னு அடிபடுது. அங்கேருந்து ஒரு பெரிய சேஸு ஹெலிகாப்டர்னா வந்து சேஸ் பண்ணுது, பட் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் போயிட்டு நம்ம பிரீஸை எழுப்புறாங்க. அவர் எழுப்பின பிறகு என்ன கருமத்தை என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, நான் இதை கொடுத்தேன், லித்தியம்ங்கிறத கொடுத்தேன், அது பெயின் கில்லர் கிடையாது, அது மயக்க மருந்து ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம பிரீஸ் நீ ஒரு பைத்தியகாரி, நீ ஒரு நல்ல அம்மாவே இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி சாபம் விடுறாரு. அதுக்கு ஹிட்மேன் என் ஒய்ஃபுகிட்ட எப்படின்னா பேசக்கூடாதா சுற்றுவேண்டான்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்படியாப்பா என்னை சுற்றுவேப்பா, உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டாலாம் என்னை சுட்டு நீ இப்போயே கொண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. எங்கே போகிறாருன்னா அந்த லித்தியமெல்லாம் வாந்தி எடுக்க போகிறாரு, ஏன்னா இன்னும் அவருக்கு மயக்கம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பிட்டு நம்ம பிரீஸ் வந்து அவங்ககிட்ட சாரனா கேட்டுட்டு அவரை ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஹிட்மேனையும் ஒய்ஃபையும். அது என்ன இடம்னா நம்ம பிரீஸ் ஹீரோவோட அப்பாவோட வீடு ஓகேவா. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ராத்திரி தங்கிடுறாங்க நம்ம ஹீரோட அப்பாவோட வீட்டுக்கு. அவரும் ஒரு பாடிகார்டு தான், அவர் ஹீரோட அப்பாவும் ஒரு பாடிகார்டு தான், அவர் இப்போ கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பாடிகார்டு. ஸோ அங்கேருந்து ராத்திரி தங்கிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க காலையில். ஸோ அங்கே போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, அது லேட்டாக போகலான்னு. ஸோ அங்கேயே நம்ம வில்லனோட ஆள்னா வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க மயக்க ஊசியை போட்டு. அங்கே போய் பார்த்து ரெண்டு மூணு பேரையும் விரட்டுறாங்க, பட் அங்கே போனால் தான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த சோனியா இருக்காங்கள இந்த வில்லனும் சோனியாவும் ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்களாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போடுது. ஸோ அவங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆனிச்சுன்னா ஒரு போட்டில் இருக்கும்போது கால் தவறி கீழே தண்ணியில் விட்டாங்கன்னா நம்ம வில்லன் என்ன நினச்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சாங்களாம். பட் அவங்க சாவலை, சோனியா சாவலை, அவங்க ஒரு ஃபிஷர்மேனாக இருக்காங்களா அவங்க பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு எழுந்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க பழசை எல்லாத்தையுமே மறந்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிட்மேனை பார்க்குறாங்க, நம்ம ஹிட்மேனையும் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் சொல்கிறாங்க. நம்ம ஹிட்மேனுக்கும் பாடிகார்டுக்கும் பயங்கர ஷாக்கப்படுது, என்னதான் அப்படியான்னு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிட்மேனையும் பாடிகார்டையும் வெளியே தொட்டி விட்டுறாங்க. நம்ம சோனியா வந்து நம்ம வில்லன் கூட இருக்காங்க. இப்போ சொன்னால் எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம வில்லனோட மூஞ்ச பார்த்தனால தான் ஞாபகம் வந்துச்சா சோனியாவுக்கு. அவங்க கையில் இந்த சூட்கேஸ்னா பிடிங்கிட்டு அந்த இதையும் பிரேஸ்லெட்டையும் கெடுத்துறாங்க. நம்ம பிரீஸையும் ஹிட்மேனையும் ஒரு இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்கன்னு நம்ம பிரீஸ் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹிட்மேன் நானாக சொல்ல மாட்டோம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. சொல்லிடுறேன்னு சொன்னதால நம்ம பிரீஸோட விலங்கு அவுத்து விட்டுறாங்க. விலங்கு அவுத்து விட்டனால பிரீஸ் இங்கே இருக்க ஒரு ஆளை காலி பண்ணிடுறாரு. நம்ம ஹிட்மேன் அவர் கை கட்டியே போட்டிருக்க போதையும் ஒருத்தரை அவர் காலி பண்ணிடுறாரு. ஸோ ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க, ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு போகிறாங்க இங்கேருந்து தப்பிச்சு.
ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு நம்ம சோனியா கிட்டே கூப்பிட்றாங்க, நீ என் கூட வந்துடு அப்படின்னு நம்ம ஹிட்மேன் சொல்கிறாரு. ஆனால் சோனியா இதுக்கு அப்புறம் நம்ம உன் கூட பேச மாட்டேன், நீ போயிடு, நான் இப்போ என் வில்லன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பல்ப் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹிட்மேனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாடிகார்டு வழக்கம் போட அவரோட அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த வில்லனோட பாடிகார்டு யாருன்னு பார்த்தாக்கா நம்ம பாடிகார்டோட அப்பா தான், ஹீரோ பாடிகார்டோட அப்பா தான்ங்கிறதுனால ரொம்ப இதாகி போயிடுது நம்ம ஹீரோவுக்கு. அவர் போய் சொல்கிறாரு நீங்கள் பண்ணுற தப்பே ஒரு கூட தான் சேராதீங்க அப்படின்னு. பட் அவர் என்ன சொல்கிறாருனா, நான் பாடிகார்டாக இருந்தேன்னா யாருக்கு பாடிகார்டாக இருக்கணும் அவங்களுக்கு நான் சேவை பண்ணுவேன், அதுக்கு நான் இதுனா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னே எது பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவே வெளியே துரத்தி விட்டுறாரு. அவரும் போகும்போதே இருந்த காரையும் உனத்த கொளுத்து விட்டுரு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் மனசு உடஞ்சு போயாச்சு, நம்ம ஹிட்மேனும் மனசு உடஞ்சு போயிட்டாச்சு. ரெண்டு பேரும் ஒரு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டமாக. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹிட்மேனுக்கு ஃபோன் வருது. யாரும் பார்த்தாக்கா நம்ம சோனியா தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பின்னாடி அந்த வில்லு இருந்தால் தானே அப்படின்னா பேசுனேன், அதனால் உண்மை கிடையாது, எனக்கு அம்னிஷனாக கிடையாது, நான் வேணுக்கிட்டே தான் அவன் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லனோட பிளானையும் சொல்கிறாங்க. அது என்ன பிளான்னா, நம்ம அந்த டைமண்ட் மிஷினை வச்சு ஒரு ஊரையே காலி பண்ணாங்களோ ஒரு கேங்கு, ஸோ அதே மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு டைமண்ட் மிஷினை வச்சு இருக்கிற யூரோப்பில் இருக்கிற எல்லாருமே காலி பண்ண போகிறாங்களா, எல்லா கரண்டியுமே காலி பண்ண போகிறாங்க. அதுதான் நம்ம வில்லனோட பிளான். அதை தடுக்கிறதுக்கு நீ வந்தாகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க, நம்ம பிரீஸ் ஹீரோவையும் ஹிட்மேனையும். ஆனால் இப்படினா சொன்ன சோனியாவே நம்ம பின்னலேருந்து வில்லன் கவனித்து போட்டு கேட்டுறாரு. நம்ம வில்லன் என்ன சொல்கிறேன்னா, இப்படியா விஷயம், சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உன் ஃப்ரெண்டு அதாவது உன் ஹஸ்பண்டு ஹிட்மேனை ஃபஸ்ட்டு கொல்ல போகிறேன் உன் கண்ணு முன்னாடியே, அதுக்கப்புறம் ஒன்னையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வில்லன் சோனியாவை கடத்திட்டு ஒரு போட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹிட்மேனும் சோனியாவை போய் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. நடுவில் நம்ம வில்லனும் வந்து தடுக்க பார்க்குறாங்க, வில்லனோட அடியாள் தான். ஸோ அவங்களாம் அப்படியே கஷ்டப்பட்டு அடித்து நவுத்திட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடித்து நவுத்திட்டு வில்லனோட அடியாள்லாம் அடித்து நவுத்திட்டு ஒரு இடத்துல வந்து அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஏஜென்ட் இருக்காங்களா இன்ஸ்பெக்டர், அவங்களோட மேலதிகாரினா இருக்காங்களா, அவங்களாம் வந்து நம்ம ஹிட்மேனையும் ஹீரோவையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் நீங்கள் தானே எங்களுக்கு வேலை பார்த்தீங்க, சரி என்ன பண்ணீங்க வேலையை முடிச்சிட்டீங்களா அப்படி அப்படின்னா கேட்குறாங்க மேலதிகாரினா. ஆனால் நாங்கள் முடிக்கலாம், ஆனால் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. அவன் அந்த மிஷினை வச்சு தான் இந்த ஈரோப்பை ஃபுல்லத்தையுமே அழிக்க போகிறான், அதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கு அந்த மேலதிகாரி, சரி என்னதான்ப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அந்த ரெண்டு பேர் தான் எங்களுக்கு வேணும், இவங்க ரெண்டு பேரோடய எங்கிட்ட வந்தே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஏன்டா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தாக்கா அந்த ரெண்டு பேருமே ஒரு போட்டில் அனுப்புகிறாங்க, எதுக்குன்னு அந்த வில்லனோட பயங்கரமான ஷிப்புக்கு. பட் அந்த மாதிரி போட்டில் போகும்போது அவங்க பார்க்கறதுக்கு யார் மாதிரியே இருப்பாங்கன்னா நம்ம பிரீஸ் ஹீரோ மாதிரியும் ஹிட்மேன் மாதிரியும் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வில்லன் குரூப்ஸ்லாம் போய் வேகமாக இவங்கள போய் சேஸ் பண்ணுவாங்க, இவங்களை சேஸ் பண்ணி இவங்களை கொண்டுடுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இவங்க உண்மையான ஹிட்மேனும் பாடிகார்டுங்கிறது, உண்மையான ஹிட்மேனும் பாடிகார்டும் நம்ம ஹீரோவும் ஹிட்மேனும் அழகாக ஒரு போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஷிப்புக்கு போகிறதுக்கு. அந்த ஷிப்பில் நம்ம வில்லன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. அந்த மிஷின் போய் கீழே இருக்க ஒரு இடத்த தொட்டுடுச்சுன்னா ஈரோப்பில் இருக்க எல்லா கரண்ட்டில் வேலை பார்க்குற மிஷினும் காலியாயிடும். இந்த ட்ரெயின் இருக்குல்ல எலக்ட்ரிக் ட்ரெயின் அதுவும் சேர்ந்து காலியாயிடும். அதனால் எக்கச்சக்க பேர் சாவாங்க. நம்ம மைக்கேல் பிரீஸும் ஹிட்மேனும் கடைசித்தப்பட்டு அங்கே போய் எல்லாருமே அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் கடைசியில் நம்ம வில்லனை சுடுற மாதிரி வந்தாங்க. பட் கடைசியில் நம்ம ஹீரோட அப்பா தானே வில்லனுக்கு பாடிகார்டாக இருக்காங்க, ஸோ அவர் வந்து இவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு தடவை வில்லனை சுட பார்க்குறாரு. பட் நடுவில் வந்து பாடிகார்டான நம்ம வில்லனோட அப்பா வந்து வாங்கிக்கிறாரு அந்த புல்லட்டை. நம்ம ஹீரோவும் வேகமாக போய் செத்துட்டாரா செத்துட்டாரான்னு சொல்லி பார்க்குறாரு. அவருக்கும் ஃபஸ்ட்டு மூச்சு இல்லை. கடைசியில் பார்த்தா அவரும் அந்த வெஸ்ட்டை மாட்டியிருக்காரு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாட்டியிருக்காரு. மகன் கூட பார்க்காம போட்டு அடித்து நவுத்துறாரு, எனக்கு பாடி கார்டிங் தானே முக்கியம், மற்ற எதுவுமே முக்கிய கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட மகனே போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹிட்மேனும் வில்லனும் பயங்கரமாக சண்டைப்பட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம வில்லன் ஹிட்மேனை கொல்ற அளவுக்கு வந்துடுவாங்க. பட் அப்போ தான் நம்ம சோனியா வந்து என் ஹஸ்பண்டை யாராலுமே கொல்ல முடியாதரா, ஏன்னா ஒரு கரப்பாங்குச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் போன பாட்டில் சொல்லியிருப்பாங்களே அதே திருப்பிட்டு சொல்லிட்டு வில்லனோட கையை பார்த்தே சுட்டுறாங்க. இந்த பக்கம் இப்படி போவான், அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் சண்டைப்பட்டுருக்காங்களே, அங்கே ஹீரோவை கிட்டத்தட்ட கொல்ற மாதிரி அவரும் வந்துட்டாரு ஹீரோட அப்பா. சரி ஏதாச்சும் கடைசியாக சொல்லணுமா மகனையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, பென் நைஃப் ரொம்ப ரொம்ப நல்ல வெப்பன், அதை வச்சு குத்துனா தெரியக்கூட தெரியாது, அந்தளவுக்கு சூப்பர் வெப்பன் சொல்கிறாரு. அப்போ பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோ எப்போயோ அவரோட அப்பாவை குத்திட்டாரு அந்த பென் நைஃபை வச்சு. ஸோ அதை வலிக்காத மாதிரி கரெக்டாக கழுத்துலேயே கொடுத்தனால அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் கண்ட்ரோல் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணணும். அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணாக்கா இந்த இடமே வெடிச்சு சதருமா. ஸோ அப்போ தான் நம்ம அப்பா சொல்கிறாரு ஹீரோட அப்பா, இப்போ நீ ஒன்றை காப்பாற்ற போறியா இல்லை மொத்த ஹீரோப்பையும் காப்பாற்ற போறியா அப்படின்னு. அந்த பக்கம் நம்ம சோனியாவும் கின்கேட் அதாவது ஹிட்மேனும் வில்லனை சேர்ந்தே சேர்ந்து கொண்டுடுறாங்க. ஆனால் இந்த பக்கம்
இவர் இன்னும் டவுட்டாக தான் இருக்காரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. அதுக்கப்புறம் சரி வேறு வழியே இல்லைடா, அவங்கள தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ண உடனே வெடிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஹீரோ வேக வேகமாக வெளியே போய் ரெண்டு பேருமே ஹிட்மேனையும் ஒய்ஃபையும் அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. மூணு பேருமே போய் தண்ணியில் விழுந்துறாங்க. மூணு பேருக்குமே ஒன்றுமே ஆகலை, ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூணு பேரும் கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் இவங்களை வேலைக்கு வச்சார்ல, அவர் வந்து மூணு பேரும் செம்மையாக போட்டு செஞ்சிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மூணு பேருக்குமே ஜெயிலில் தண்டனை இருந்துச்சு, அதுதான் இப்போ நீங்கள் பண்ண காரியத்தினால உங்களுக்கு அந்த ஜெயில் தண்டனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி கார்டுக்கு ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ திருப்பிட்டு எனக்கு ட்ரிபிள் ஏ லைசன்ஸ் வரப்போதா அப்படின்னு, பாடி கார்டு லைசன்ஸ் வரப்போதான்னு சொல்லிட்டு வேகமாக போய் சைன் பண்ணிடுறாரு. ஆனாக்கா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடாப்ஷன் லெட்டர், அதாவது தத்தெடுக்கிறது. இப்போ தான் நம்ம மைக்கேல் பிரேஸோட, அதாவது ஹீரோவோட அப்பா செத்துட்டார்ல, ஸோ அதனால் இவ இப்போ இவருக்கு கிட்டத்தட்ட இவர் அனாதை தான். இவரை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு லெட்டர். இந்த லெட்டரை யார் கொடுக்குறேன்னா நம்ம சோனியா தான். ஏன்னா இவங்களுக்கு குழந்தையே இல்லைல்ல, எங்களுக்கு குழந்தைய நீயே வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்கள, அதாவது ஹீரோவை நம்ம ஹிட்மேனும் சோனியாவும் தத்தெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிட்டை போட்டுட்டு இந்த கதையை, அதாவது இந்த படத்தையே முடிக்கிறாங்க. அதுவும் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோனியா நீ இப்போ உங்களோட மகண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக அவங்க ஒரு வார்த்தையோடு சொல்லி முடிக்கிறாங்க, அதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கேட்கட்டும். ஸோ சீ நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப்.